அந்த ஈரோடு கிழக்கு மீண்டும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருக்கு சார். என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ணச்சுறேன். ஜனநாயகத்துல பணம் வெள்ளமாய் பாயுது இந்த இடைத்தேர்தல். கடந்த காலங்களில் நிறைய பேசிட்டோம். இப்போது இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? ஆனா இந்த இடைத்தேர்தல்ல புது ஃபார்முலா எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அம்மா விருந்து முடிச்சதா? என்ன சாப்பாடு? ஒயிட் ரைஸா பிரியாணியா? ஒயிட் ரைஸ், குழம்பு, குழம்பு கறி குழம்பா? யார் இந்த வேலையை பண்றாங்கன்னா ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுறாங்க. புது ஃபார்முலாவை ஆளுங்கட்சி கடைபிடிக்கிறது. நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. திமுக ஜனங்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அவங்க வரும்போது வீடு காலியா இருக்கு, வீட்டுல ஒருத்தர் இருக்க கூடாது. எல்லா புட்டி நல்லா ஸ்ட்ராங்கா போடுறான். வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பய வெளியே வரப்படாது. என்ன பண்றாங்க? இது எந்த தேர்தலையும் நடந்தது. தேர்தல் பணிமனை என்ற பெயரில் பெரிய பெரிய கிரவுண்ட், 20 கிரவுண்ட் சேர்த்து ஒரு பெரிய சாமியானா, சில இடங்கள தகரம் போட்டு அடைச்ச ஷெட்ஸ், ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு திமுக பொறுப்பாளர். கேட் கிட்ட காட்ஸ், மைனிங் கிட்ட காட்ஸ், வாட்ச் டவர் கிட்டயும் காட்ஸ், சவுத் மலையும் காட்ஸ். காலையில போய் கையில பணத்தை 500 நோட்டு கட்ட வச்சுக்கிட்டு நின்றுவாங்க. யாரும் வேலைக்கு போக கூடாது. அந்த பணத்தை கொடுக்கறது அந்த ஜனங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க தெரியுமா? ஓகே, ஏட ஜனங்க அங்க போய் இந்த ஜனங்க எல்லாம் அடைச்சிருவாங்க. ஐயா, ரெண்டு கண்டு தெரியாத கபோதியா, என்ன மட்டும் விட்டுருக்கையா? ஒவ்வொருத்தட்டையும் கையில காங்கிரஸ் கொடி, திமுக கொடி, இது மாதிரி கொடுத்துட்டு சும்மா காட்டியும் சுத்தி வரணும். போடுங்கம்மா ஓட்டு கை சின்னத்தை பார்த்து. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? அஞ்சு ரூபா கொடுப்பீங்களா? இந்த படை போதுமா? இல்ல, அந்த கொடியை கொடுத்து ஒரு வட்டம் அடிச்சுட்டு மூணு ரவுண்ட் அடிக்கணும். அடிச்சுட்டு போய் செட்டுக்கு போய் உட்காந்துருந்தோம். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. அதான் அப்புறம் திருப்பி திமுக தலைவர்கள் யாராவது பிரச்சனை பண்ணா அங்க போய் நிக்கணும். இப்ப முந்தா நாள் கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, அங்க போய் நீங்க கொடி புடிச்சிட்டு நிக்கணும். என்னாச்சு? இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு பகுதிக்கு போறீங்க பிரச்சாரத்துக்கு, வேட்பாளர் திரு தென்னரசு போறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஊரும் பூட்டி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது? காலையில, மதியம், மாலை, மூன்று வேளையும் உணவு. குழம்பு கறி குழம்பா? ஒவ்வொருத்தருக்கு நண்பர்கள் ஒரு சிலது ஓபன் ஷெட், ஒரு சில இடம் இட நெருக்கடியாக இருக்கிற இடங்கள்ல தகர ஷெட், சினிமா தியேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நுழையிற சைஸ் தான் கேட் இருக்கு. சினிமா தியேட்டர் டிக்கெட் கிளிக்க மாதிரி போகல. போ போ, கடைசி பாட்டு போட்டவன சினிமாவுக்கு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் எத்தனை தடவை பாட்டு போறது? போங்கடி, ஏ நில்லு, ஏலேட்டு கொலையில தண்ணி பிடிச்சிட்டு வரக்கு கொஞ்சம் நேரம். தண்ணி முக்கியமா, சினிமா முக்கியமா? வாங்க எல்லாரும் டூரு மேட்டூர் டேம். ஓ, அது வேற நடக்குது. சென்னிமலை கோவில்,
15 பஸ். அந்த ஜனங்க நான் கேட்டேன் எங்க வற்புறுத்தினா அதெல்லாம் யாரையும் வற்புறுத்தல. இல்லண்ணா இப்படி மக்களை வந்து நீங்க வாட்ல விருந்து கூட்டு போறீங்க, டூரு கூட்டு போறீங்க, விருந்து கூட்டு போறீங்க, கட்டாயப்படுத்துமா? சரி அப்படின்னா இது சரியா? அவங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி நீங்க வந்து அதானே அவங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி நீங்க வந்து இப்படி செலவு பண்ணி டூர் கூட்டு போறீங்க, எல்லா பக்கம் அவங்க பிரச்சனையாருன்னு சொல்லி சொல்றீங்களா? இதுதானே அது, நீங்களும் பதில் கேடுங்க. அப்படி வந்து வம்புக்கு போக கூடாது. அதானே நான் இப்ப எடுத்து என்னன்னு போறேன், நீங்க பதிலுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி தப்பு நினைச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நீங்களும் கூட்டிட்டு போங்க, நாங்க வேணாம் சொன்னா நாங்க என்ன கூட்டு போறோம். தேர்தல் முறையா நடக்குமா? தேர்தல் நிற்கும் ஒரு சில நியூஸ் எல்லாம் வேற சொல்ற. என்ன வாயா உனக்கு, என்ன வாய் தோல் வாயிடா? தெரியல, தெரியுது. நியூஸ் எல்லாம் வேற சொல்றா. ரூமர் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இந்த ஏடிஎம் கே தான் தேர்தல் எப்படியாவது நிறுத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயம் இருக்கட்டும். என்ன பயம்? நான் கிழிச்ச கோட்டை தான் நான் வெட்டி புடுன்னு பயந்தானே அழிச்ச, அதுக்கு பேர் பயம் தானே. அண்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல பணப்பட்டுவாடா பெரிய அளவுல நடந்தது எங்கேயாவது மாட்டினா தேர்தல் நிற்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது. பொய் சொல்லாத, பயமா இருக்குல்ல? மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மற்ற தொகுதியினர் எல்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்ப என்ன நினைப்ப? ஒரே ஒண்ணுதான், எங்க தொகுதி எம்எல்ஏ சாவ மாட்டானா? மாரியாத்தா அள்ளிக்கின்னு போ. தாயே சமயபுரத்து மாரியாத்தா அற்புதம் சாமி ஹோட்டலுங்க எவன்டா அது சாமி? நீ தானா அது? இல்ல ஆமாங்க, அப்படித்தாங்க நினைப்பாங்க. அள்ளிக்கின்னு போ, அங்க தலைக்கு 5000 ரூபாய், இங்க 8000 ரூபாய் கொடுக்கணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக